வேப்பங்குச்சி வச்சு விளக்கிட்டு இருந்தேன், அடுப்பு சாம்பலை வச்சு விளக்கிட்டு இருந்தேன், கறி உப்பு போட்டு விளக்குனேன். அப்போலாம் பல்லு 90 வயசு வரைக்கும் தாத்தாவுக்கு ஆடாமல் இருந்துச்சு. பர்பஸ்ன்னு கொண்டாந்தான், 30 வயசில் கொட்டி போய் வச்சு பல் செட்டு போடுறான், பல்ல கட்டிக்கிட்டு இருக்கான். தொலைக்காட்சி விளம்பரத்தில் ஒரு பொண்ணு ஓடியாரா, என்ன ஈர்களில் ரத்தமா? ஆமா ஆமா, அவன் உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? உப்பா பாவிகளை அதை வச்சு தான் விளக்கிட்டு இருந்தான். உங்கள் பற்பசையில் நீம் இருக்கிறதா? வேப்பிலை இருக்கிறதா? இது காரணம் என்ன? சந்தை, மார்க்கெட்டிங், பிசினஸ், டெவலப், வளர்ச்சி. ஆரம்ப போட்டு குடிச்சுக்கிட்டு 90 வயசுல கொண்ட போட்டு நான் தாத்தா, சாம் போட்டா 30 வயசுல சொட்டைய பூச்சி, எல்லாம் முடிஞ்சு. அதுக்கு என்ன தரும்? கொஞ்சம் கவனமா இருங்க, இருக்கிறதையாவது காப்பாத்துவோம், இருக்கிறதையாவது காப்பாத்துவோம். ஹைட்ரோ கார்பன் எடுப்போம், மீத்தேன் எடுப்போம், அதை எடுப்போம், இதை எடுப்போங்கிறேன். இப்படி மண்ணின் வளத்தை சுரண்டி பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக மாற்றிய அரசாக இந்த அரசு இருக்கு. அது என்ன அருமை தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும், இது வெறும் மாட்டு கறிக்கான தடை, அது இஸ்லாமிய மக்களுக்கான பாதிப்புன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பாதிப்பு, நாட்டு மக்கள் உழவர் குடிக்கு பெரும் பாதிப்பு. நீ மாடு வளர்க்கவே முடியாது, விற்கிறதுக்கு ஒரு ஆவணம் நீ வச்சுக்கணும், அந்த ஊர் தாசில்தார் ஒன்று வாங்கிக்கணும், நீ விவசாயி தானாங்கிறதுக்கு ஒரு சான்றிதழ் வச்சுக்கணும். இப்ப நேத்து ஒரு அறிக்கை வந்திருக்கு, இந்த சிஎஸ்டி மசோதா, அந்த சரக்கு மற்றும் சேவை வரிக்கான ஒரு விதி வச்சுக்கான ஒரே வரி நாடங்கள், அது தமிழ்நாடு சட்டசபையில் படிக்கிறாங்க, அதுக்கு விளக்கம் தெரியுமா? உழவர் யார்? நீங்க படிச்சல தெரியல, உழவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, தனி மனிதர், அவர் அல்லது அவர் குடும்பத்தோட சேர்ந்து, அல்லது அவர் மேற்பார்வையிட்டு கூலிக்கு ஆள்களை வைத்து உழைப்பது, அல்லது அல்லது இப்படியே போட்டுட்டு போயிட்டு கடைசி என்ன முடிக்கிறான் தெரியுமா? இந்து கூட்டு குடும்பம் உழவர் என்று பொருள்படும். எப்படி இருக்கு? அப்படி பார்த்தா சுப்பிரமணிய சாமி உழவர், நிலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவர் உழவர், எச் ராஜா உழவர். ஏய், இதெல்லாம் கால கொடுமை இல்லையா? உழவுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? உழவுனா எந்த பதத்துல எப்படி உழணும், என்ன ஒரு இளவும் தெரியாதவங்களும் சட்ட வரைவு கொண்டாடாம பாருங்க. இந்து கூட்டு குடும்பம் உழவர் என்று பொருள்படும். மிக கொடுமையான ஒரு ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கு. சமஸ்கிருதம் படிங்கிறான், இந்தி படிங்கிறான், இந்தி படிச்சா வேலைங்கிறான். இந்தி நல்லா படிச்சுட்டு தான் என்னை பிரதமராகிட்டுரிய, பூரா இந்திய பிடிச்சிட்டு எங்க ஊர்ல சோன்பா பிடி சொற்று சொற்று வித்துக்கிட்டு புல் பேசி வித்துக்கிட்டு பானிபுரி வித்துக்கிட்டு இந்திய படிச்சுட்டு, இவன் இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எங்க? தமிழ்நாட்டுல. இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்லாம் வேலையில தண்ணீரை விடைஞ்சிட்டீல, அப்புறம் இங்க வந்து சோன்பா பிடிக்கிற ஏன் ராஜா? அன்னைக்கு ஒருத்தன் டோல்கேட்ல உட்காந்துருக்கான், வட இந்தியனா போட்டான். ஏய் ஒரு தேசம் பாருங்க, தன் நாட்டு மக்களுக்கு பாதையை கூட தர முடியல சுதந்திர இந்தியாவில். அடிமை இந்தியாவில் கூட நம்ம 50 கிலோமீட்டர் கடந்து போக 50 ரூபா கப்பம் கட்டலை. விடுதலை இந்தியாவில் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டுறோம். அந்த காருக்கு வாங்குறதுக்கு, மோட்டர் பைக்கு வாங்குறதுக்கு, மகிழ்வந்துக்கு, உந்துருளிக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏற்கனவே சாலை வரி கட்டிடுறோம். என் வாகனத்துக்கு 3 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க சாலை வரி, ஆனாலும் நான் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டுறேன். நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு சாலை வரி 3 லட்சம் ரூபாய் கட்டிட்டேன்ல, அது எந்த சாலையில ஓட்டுறதுக்கு கட்டினேன்? அந்த சாலையை காட்டு, அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன். அதுக்கு பதில் இப்ப நீ பாருங்க, அப்ப முகமுடி திருடுங்க, ராத்திரில கத்திய வச்சுக்கிட்டு பையில விளைச்சிருக்க எடுந்தான், அது கொள்ள கத்திய காட்டி, இப்ப கட்டைய குறுக்க போட்டு பையில விளைச்சிருக்க எடு, ரெண்டு ஒண்ணுதான். கொடுமை பண்றாங்க. பலாயிரக்கணக்கான கோடிகளை முதலாளிகள் குவிப்பதற்கு சாலையை பிரிச்சு கொடுக்கிறான், தேசத்தின் பாதையை. இது மாதிரி கொடுமை எங்கேயும் இல்லை. நீர் வந்து உயிர் ஆதாரம்,
மனிதனுக்கு மட்டுமான தேவை அல்லது, அனைத்து உயிர்களுக்குமான தேவை அது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடுறாங்க. அதனாலதான் நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று தமிழர் மறை கற்பிக்குது. அந்த நீரை ஆவார பொருளாக மாற்றி நிறுத்தியிருந்தது இந்த அரசு. அதை பத்தி கவலைப்பட்டதுண்டா? தண்ணீருக்கு என்ன, தண்ணீர் தாகத்தை எப்படி நம்ம மக்களின் தாகத்தை தணிப்பது, தண்ணீரின் தேவையை எப்படி நம்ம தண்ணீர் விடைவது, எந்த திட்டமும் இல்லை. ஆனால் ரஷ்யாவில் போய் கூட ரெண்டு அழகை அணுல கூடங்குளத்தில் கொண்டு வைக்கிறதுக்கு வேலை நடக்குது. சென்னை செல்க்கு எரிஞ்சிச்சு, அணைக்கிறதுக்கு 15 நாள் துணி எரிஞ்சதுக்கு, ஒரு ஜவுளிக்கடை துணி எரிஞ்சதுக்கு அணைக்க முடியல. அணுல வெடிச்சா என்ன ஆகுன்னு பாத்துக்க. ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம், மீத்தேன் எடுக்கிறோம், ஏன் வளர்ச்சி எடுக்கிறவன் யாரு? தனியார் முதலாளி. ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறவன் பெங்களூர் சேர்ந்த ஜெம் லேபரேட்டரிக்காரு. அரசு சொல்லுது நாங்க மக்களின் கருத்தை கேட்காமல் எடுக்க மாட்டோம். முதலாளி வெளியில் வந்து சொல்ல 6 மாசத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுப்போம். எவன் பேச்ச கேட்கறது, யார் பேச்ச நம்புறது? கொடுமை ஆட்சியா நடக்குது. அங்க டாக்டர் போனா ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடிங்கிறான். அமைச்சர் வெளியில வந்து தண்ணி இல்ல, 6 லிட்டர் குடிங்கிறான். எவன் பேச்சடா கேக்குறது? என்ன எப்படி வாழ்றது தெரியல, கொடுமையா இருக்கு. எதை சாப்பிடு, எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. ஆப்பிள்னா மேல மெழுகு. இது இது பிளாஸ்டிக்கா இருக்குமோ? வாழைப்பழம்னா அது வந்து மரபணு மாற்றி எல்லாம் ஊசி. வாழை மரத்துல குத்துறாங்க ஊசிய. வாழை மரத்துல நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? நான் பார்த்தேன். குத்திக்கிட்டே இருக்கா அது அப்படியே பழுத்துக்கு. இந்த மாடுகளுக்கு பால் கறக்கிற மாடுகளுக்கு கழுத்துல ஊசி போடுறாங்க. நம்ம மாடு நாட்டு மாடு என்ன செய்யுது? நம்ம பசு ரத்தத்தை பாலா முறிச்சு கொடுக்குது. இந்த ஊசி போட்ட உடனே அது சதையை ரத்தமா மாத்துது, சதையை ரத்தமா முறிக்குது, அந்த ரத்தத்தை பாலா முறிக்குது. அதனாலதான் அது 8 லிட்டர் 10 லிட்டர் கறக்குது. அவ்வளவு விஷம். இதை கற்றுக்கொள்வதுதான் அரசியல்.